ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாப் 5 தமிழ் குக்கிங் சேனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபிஃப்த், இன்றைக்கி என்ன சமையல்? இந்த சேனலில் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அப்புறம் வீலாக்ஸ் நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்கா நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காங்க ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுறதுக்கு. ஃபோர்த், உங்கள் சமையல்காரன் இந்த சேனலுக்கு 464K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதை ஒரு அண்ணா நடத்திட்டு இருக்காங்க. இந்த சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரியும் இருக்கும். இவங்க அவுட்டோர் கிச்சன் மாதிரி செட்டப் பண்ணி ரொம்ப அழகாகவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட், அம்மா சமையல் இந்த சேனலுக்கு 2.12 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபிஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்ட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், பாப்பாஸ் கிச்சன் இந்த சேனலில் மலேசியன் ஸ்டைல் ஃபுட் அப்புறம் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. சாப்பாட்டை ரொம்ப டேஸ்டியாக வர வைக்கிறதுக்கு இந்த அக்கா நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பாங்க இந்த சேனலில். ஃபஸ்ட், மெட்ராஸ் சமையல் இந்த சேனலில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இவங்க ஹெச்சிஎல்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்வீட்ஸ் நான்வெஜ் ரெசிபிஸ் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணாத டிஷ்ஷஸே கிடையாது. இவங்களுக்கு ஸ்டெஃபி உலகம் அப்படின்ற விலாக் சேனலும் இருக்குது. அதில் 177K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் அவங்க ஃபேமிலி பற்றியும் கார்டனிங் பற்றியும் நிறைய பேசியிருப்பாங்க. இவங்களுக்கு மசாலா ஹட் அப்படின்னு இன்னொரு இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. அதில் 241K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதில் எல்லா டிஷ்ஷஸும் இங்கிலீஷில் பேசி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.